சவுதி அரேபியாவில் வாழக்கூடிய தமிழர்களுக்கான இன்றைய செய்திகள். சவுதி குடிமக்கள் நாட்டை விட்டு வெளியே செல்ல தடுப்பூசி கட்டாயம். COVID-19 தொற்று பரவலை தொடர்ந்து கொரோனா நோயை கட்டுப்படுத்த சவுதி அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தற்போது சவுதி நாட்டின் குடிமக்கள் நாட்டை விட்டு வெளியே செல்ல தடுப்பூசி கட்டாயம் என்ற முடிவை எடுத்துள்ளது. இன்று முதல் அது அமலுக்கு வருகிறது. குழந்தைகளுக்கும் கோவிட் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களுக்கும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. குடிமக்கள் நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் சவுதி அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்டுள்ள தடுப்பூசிகளின் முழுமையான அளவை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அவ்வாறு தடுப்பூசி முழுமை பெறாதவர்களுக்கு விமான பயணம் செய்ய அனுமதி வழங்க வேண்டாம் என விமான சேவை நிறுவனங்களை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. 12 வயதுக்கு குறைந்தவர்களுக்கும் தடுப்பூசி கட்டாயம் இல்லை என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆனால் அவர்கள் வெளிநாட்டில் கோவிட் சிகிச்சை உள்ளடக்கிய மருத்துவ காப்பீட்டை பெற்றிருத்தல் அவசியமாகும். அதற்கான ஆவணங்களை பயணத்திற்கும் முன்பாக சமர்ப்பிக்க வேண்டும். சவுதி சென்ட்ரல் பேங்க் அங்கீகரித்துள்ள மருத்துவ காப்பீடு மட்டுமே செல்லுபடியாகும் எனவும் அறிவித்துள்ளது. கோவிட் தொற்று ஏற்பட்டு 6 மாதங்கள் நிறைவடைந்தவர்களுக்கும் தொற்று ஏற்பட்டு 1 டோஸ் பெற்றுக் கொண்டவர்களுக்கும் இந்த நடைமுறையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையில் தவறான தகவல்களை பதிப்பவர்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் விரைவில் நீட் தேர்வு மையம். இந்திய கல்வி அமைச்சர் அறிவிப்பு. சவுதி அரேபியாவில் பல ஆயிரக்கணக்கான இந்திய மாணவர்கள் பன்னாட்டு பள்ளிகளிலும் தனியார் பள்ளிகளிலும் பயின்று வருகின்றனர். இவர்கள் நீட் தேர்வு எழுதுவதற்காக சவுதி அரேபியாவை விட்டு வெளியே செல்லும் சூழல் இருந்து வருகிறது. சவுதி அரேபியாவில் நீட் தேர்வு மையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல்வேறு தரப்பிலிருந்து எழுப்பப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி சவுதியில் பல்வேறு பொதுநல அமைப்புகள், இயக்கங்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் என பலதரப்பட்ட இடங்களிலிருந்து கோரிக்கைகள் எழுப்பப்பட்டு வருகிறது. இதற்காக வேண்டி பல கோரிக்கைகள் சவுதி அரேபியாவில் இருக்கும் இந்திய தூதரிடம், நாட்டில் பல மாநில அமைச்சர்களிடமும் கோரிக்கை மனுக்கள் கொடுக்கப்பட்டு வந்திருக்கின்றன. இதன் ஒரு பகுதியாக கேரளாவை சார்ந்த MPAM ஆரிஃப் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது சவுதி அரேபியாவில் நீட் மையம் துவங்க வேண்டி வலியுறுத்தி மனுவும் கொடுத்திருந்தார். இதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விரைவில் சவுதி அரேபியாவில் நீட் மையம் துவங்கப்படும் என உறுதியளித்துள்ளார். சவுதி அரேபியாவில் சயின்ஸ் பிரிவு பயின்ற சுமார் 1200 மாணவர்கள் நீட் தேர்வுக்காக காத்திருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் அமைச்சரின் இந்த பதிலால் மகிழ்ச்சியுடனும் எதிர்பார்ப்புகளுடனும் இருக்கின்றனர். நீட் தேர்வுக்கான பதிவு அனுமதி தேதி August 6 என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த தேதி நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் மாணவர்களின் எதிர்பார்ப்பை அதிகரிக்கிறது. அமைச்சரின் இந்த உறுதிமொழி விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என அனைவரும் காத்திருக்கின்றனர். கோவிட் சம்பந்தமான தவறான தகவல்களை பகிர்பவர்களுக்கு 10 லட்சம் ரியால் வரை அபராதம். சமூக வலைதளங்களிலும் இன்ன பிற வழிகளிலும் கோவிட் சம்பந்தமாக பல்வேறு தவறான தகவல்கள் பலராலும் பகிரப்பட்டு வருகிறது. அதுபோன்று தடுப்பூசி சம்பந்தமான தவறான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றது. இதற்கெதிராக சவுதி அரசாங்கம் கடுமையான உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதுபோன்ற தவறான தகவல்களை பரப்புவோர்கள் மீது 1 லட்சம் முதல் 10 லட்சம் ரியால்கள் வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும், 1 வருடம் முதல் 5 வருடம் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என சவுதி சுகாதார அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இவ்வாறு பரப்பப்படும் தவறான தகவல்கள் மனித உயிர்கள் சம்பந்தப்பட்டது என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. மேலும் கோவிட் சம்பந்தமான தகவல்களை அதிகாரப்பூர்வ உறைவிடங்களிலிருந்து மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. 12 வயது முதல் 18 வயது உடையவர்களுக்கு உம்ரா அனுமதி தடுப்பூசி கட்டாயம். 2 தடுப்பூசி மருந்துகளை எடுத்துக்கொண்ட 12 முதல் 18 வயதுடையவர்களுக்கு சவுதி ஹஜ் அமைச்சகம் உம்ரா அனுமதி வழங்குகிறது. 12 முதல் 18 வயதுக்கு உட்பட்ட சவுதியில் வாழும் மக்கள் 2 தடுப்பூசி மருந்தை பெற்றிருந்தால் உம்ரா அனுமதி பெறலாம் என்று ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் உறுதியளித்துள்ளது. August 10, 2021 உம்ரா சீசன் தொடங்கப்பட்டதை தொடர்ந்து இந்த அறிவிப்பை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இதுவரை இந்த வயதினருக்காக 13,000 அதிகமான அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் இவர்கள் உம்ரா செய்யவும் மதினாவில் உள்ள மஸ்ஜித்துன் நபவிக்கு செல்ல முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹஜ் மற்றும் உம்ரா துணை அமைச்சர் டாக்டர் அப்துல் பத்தா பின் சுலைமான் மசாத் உத்ரா அனுமதிகள் ஈத் மர்னா மற்றும் தவக்கல்னா விண்ணப்பங்கள் மூலம் வழங்கப்படுகின்றன என தெரிவித்தார்.
உம்ரா பயணம் செய்ய விரும்புவோரின் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தும் ஒருங்கிணைந்த சேவைகள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் இதன் மூலம் கண்காணிக்கப்படும் எனவும் கூறினார். இந்த ஆண்டு உம்ரா சீசனுக்கு முன் அமைச்சகம் மற்றும் அதிகாரிகளுடன் இணைந்து செயல்பட்டு வழிமுறைகளை நிறுவவும் யாத்ரீகர்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்கவும் செய்யும் என தெரிவித்துள்ளது. யாத்ரீகர்கள் மற்றும் அவர்களுக்கு சேவை செய்பவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்கவும் அமைச்சகத்தால் நிறுவப்பட்ட சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.